யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு துயரமான பதிவு. அதாவது ஒரு மாணவர் வந்து மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. மர்மமான முறை அப்படின்னு சொன்னா அவர் வந்து வெட்டியோ இல்ல வந்து கொலை செய்தோ அப்படிலாம் இல்ல, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கான் அந்த பையன். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதோட அவன் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டான். அதுல கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் காரணமா, இல்ல அதுல வந்து ஏதாவது ஒரு பொருள் கலக்கப்பட்டதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம போற வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நெல்லை மாவட்டம் பணங்குடி அப்படிங்கிற கிராமத்துல ஜெயராஜன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய பையன் 11வது படிச்சுட்டு இருக்கான். வழக்கம் போல எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூல்ல போயிட்டு லஞ்ச் பிரேக்ல சரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் செஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதே இவனுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்பட்டுருக்கு. நெஞ்சரிச்சல் ஏற்பட்டவன் ரொம்ப கத்தியிருக்கான். அதோட அவன் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதோட டாக்டர் வந்து சரி அந்த பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், அது மாதிரி செரிமான குழாய் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி வச்சிடுறாரு. பசங்க ரெண்டு பேரும் இவனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வந்த பையன் மறுபடியும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கான். அதோட டீச்சர் எல்லாருமே அவருடைய பேரண்ட்டு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க பேரண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பசங்க ரெண்டு பேருமே அவனுக்கு நெஞ்சு எரிச்சல்னு சொன்னதோட டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த பசங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க பேரண்ட்டும் கூட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ முன்ன விட அந்த பையனுடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனால அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே இங்க பார்க்க முடியாது, நீங்க வந்து நாகர்கோயில் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் நாகர்கோயில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அங்க வச்சு பார்க்க போகும்போது அந்த பையன் உயிரிழந்துட்டான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ட சொல்லவும் பேரண்ட் எல்லாம் கதறி அழுதுருக்காங்க. எப்படிலாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சவன் மயங்கி விழுந்து இறந்து போயிருப்பான், இது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து அந்த பையனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல எந்த இதையுமே சொல்லாம இருந்திருக்காங்க. அதோட அவங்கள கூட்டிக்கிட்டு நேரடியாக அந்த கடையில போய் விசாரிச்சிருக்காங்க, என்ன கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க, என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்க, அவன் எதனால வந்து இறந்து போனாங்க அப்படின்னு கேட்க போகும்போது, இல்லையா சார் நான் நார்மலாக உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தேன், அந்த பையன் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி குடிச்சான், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிடுறாரு. உடனே இந்த பசங்கள்ட்ட கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்க போகும்போது இந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து போதை மாத்திரை யூஸ் பண்ணா சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், போதை மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கான் அதனாலதான் இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லயும் அதான் பதிவு பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தெளிவான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெளிவா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆனா 100% அவங்க போதை மாத்திரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய நண்பர்களே வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது ஸ்கூல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சிகரெட் குடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சிகரெட்டு, தண்ணி, கூலிப்பு, இப்ப இதெல்லாம் தாண்டி பள்ளி காலத்துல கல்லூரி காலத்திலேயே கஞ்சா அடிக்கிறது, மாத்திரை யூஸ் பண்றது, ஊசி போடுறது அப்படிங்கிற கலாச்சாரம் பெருகிருச்சு. சமீபத்துல இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்ல கூட 12 to 25 வயசுக்குள்ள மாணவர்கள் இளைஞர்கள் தான் போதை பழக்கத்துக்கு அதிகமா அடிமையாயிட்டு வர்றாங்கன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இப்ப சமீபத்துல பார்த்தா கூட கரூர்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூனிஃபார்மோட போதையில தள்ளாடின வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அந்த பையன் பேருந்து நிலையத்துல படுத்து கிடந்து பிறண்டுகிட்டு இருந்தான். அந்த பையனை வீடியோ எடுத்து சமூக தளத்துல அதிகமா பரவுனதுனால அந்த பையன் வந்து ஸ்கூலை விட்டு நீக்கிட்டாங்க. அவங்க பேரண்ட் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இவனை வந்து ஒரு பெரிய ஆபீசர் ஆக்கணும், ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு என்னுடைய மகன் தான் இருக்கான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பையன் கல்வி இல்லாம தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கான். இது மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஸ்கூல்ல விட்டு விலகி காலேஜை விட்டு விலகி படிப்பை இழந்து இந்த மாதிரி மாணவர்களை திரிவதற்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வகையில அரசாங்கம் தான் காரணமா இருக்கு. அதாவது ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 100 to 200 meters வந்து எந்த போதை பொருட்களையும் விற்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் சட்டம் போட்டிருந்தாலும் அதை வந்து சரிவர அரசாங்கம் வந்து கையாள்றது இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு தடவையாவது விசிட்டிங் போய் பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல காலேஜுக்கு பக்கத்துல உள்ள கடைகள்ல என்னெல்லாம் விக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சிருந்தா மட்டும்தான்
அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மாணவர்களை தடுக்க முடியும். சில பேர் நின்றுட்டு இருப்பாங்க, திரு திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் ஸ்டூடெண்ட் ஏதோ பேசி வாங்கிட்டு வர மாதிரி தெரியும். அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா வியாபாரிகள். இந்த மாதிரி கஞ்சா வியாபாரிகளை முதல்ல பிடிச்சி ஜெயில போடணும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் நிர்வாகமுமே சந்தேகத்திற்குரிய வகையில யாராவது பள்ளிக்கு வெளியில நின்றுட்டு இருந்தா அவங்களை வந்து உடனடியாக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ வரையில நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு முக்கியமான வேண்டுகோள் யாருக்கு அப்படின்னா பேரண்ட்டுக்கு. பேரண்ட் வந்து அவங்களுடைய பசங்க என்ன பண்றாங்கிறத கொஞ்சமாவது வாட்ச் பண்ணுங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவங்க பேக்ல வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சமாவது செக் பண்ணி பாருங்க. நீ அவங்க முழு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில அவனை கண்காணிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான் அப்படின்னா அவனை வந்து திருப்பி அதுல இருந்து மீட்கிறதுங்கிறது யாராலும் முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க வந்து கொஞ்சமாவது உங்களுடைய பிள்ளைங்க மேல கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயில நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய சக பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.